2020 ஐபிஎல்ல சொதப்பிய சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்று கூட போவே இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த வருஷம் சிஎஸ்கே எப்படியாவது கப்பு ஜெயிக்கணும்னு சீரியஸாகவே இருக்காங்க. எல்லா டீம்ஸ்க்கும் முன்னாடியே தங்களோட பயிற்சி மேட்சஸ் ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கே. இப்போ ஜெர்சியை சரியான நேரத்தில் வெளியிட்டு இருக்காங்க. 2021 ஐபிஎல் ஏப்ரல் 9ஆம் தேதி ஆரம்பிச்சு மே 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுக்காக எல்லா டீம்ஸுமே தயாராகிட்டு வராங்க. இப்படி இருக்க கடந்த சில தினங்களாக சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் பயிற்சி ஆரம்பித்தாங்க சிஎஸ்கே டீம். இந்த முகாமில் தோனி, ருத்ராஜ், கேக்வாட், 53 ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இந்த ஐபிஎல்ல எந்த ஒரு டீமுக்குமே ஹோம் அட்வான்டேஜ் கிடையாது. அதனால சென்னையோட பயிற்சி முகாம் மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ 27-28 தேதிகளில் பயிற்சிகளை ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த முகாமில் சுரேஷ் ரெய்னா டைரெக்டாக வந்துடுவார். இப்படி இருக்க தன்னுடைய புதிய ஜெர்சியை சிஎஸ்கே வெளியிட்டிருக்காங்க. இதில் தோள்பட்டையில் இந்திய இராணுவத்தை பெருமைப்படுத்துகிற வகையில் புதிய இணைப்பு செய்யப்பட்டிருக்கு. மற்றபடி மஞ்சள் நிறத்தில் கண்ணை கவர்ற வகையில் ஜெர்சி அமைஞ்சிருக்கு. இதை பற்றியான வீடியோவை சிஎஸ்கே தன்னோட ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்காங்க. சிஎஸ்கே டீம் கேப்டன் தோனி இந்த புதிய ஜெர்சியை வெளியிடுறாரு. கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பிரிக்கிற தோனி அதை அறிமுகப்படுத்திட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க அப்படின்னு அவருடைய தமிழில் சொல்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து தோனி இந்த சிஎஸ்கேவுடைய மந்திரத்தை சொல்கிறது உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கே பெரிய விசில் அடிக்குமா? இந்த ஜெர்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.